வணக்கம் நண்பர்களே. உச்ச நீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக நீதிபதி உதய் உமேஷ் லலித்தின் பெயரை தற்போதைய தலைமை நீதிபதி என் வி ரமணா பரிந்துரைத்துள்ளார். யார் இந்த உதய் உமேஷ் லலித்? விரிவாக பார்ப்போம் வாங்க. நீதிபதி லலித்துக்கு முன் நீதிபதி சிக்ரி 1964 மன்றத்தில் இருந்து நேரடியாக நியமிக்கப்பட்ட உச்ச நீதிமன்றத்தின் முதல் நீதிபதி ஆவார். மறைந்த நீதிபதி எஸ் எம் சிக்ரிக்கு அடுத்தபடியாக இரண்டாவது தலைமை நீதிபதியாக பதவியேற்பார் நீதிபதி உதய் உமேஷ் லலித். இவர் வழக்கறிஞர் பிரிவில் இருந்து நேரடியாக உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். மறைந்த நீதிபதி சிக்ரி ஜனவரி 1971 முதல் ஏப்ரல் 1973 வரை இந்தியாவின் 13வது தலைமை நீதிபதியாக இருந்தார். பிப்ரவரி 1964 அவர் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். ஜனவரி 1971 இந்தியாவின் தலைமை நீதிபதியானார். ஆகஸ்ட் 13, 2014 அன்று வழக்கறிஞர் பிரிவில் இருந்து நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட நீதிபதி லலித் ஆகஸ்ட் 27, 2022 அன்று தற்போதைய தலைமை நீதிபதி நூதளபதி வெங்கட ரமணாவை அடுத்து 49வது தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்று பதவியில் நீடிப்பார். 73 இப்பதவியில் இருக்க போகும் அவர் நவம்பர் 8, 2022 அன்று 65 ஓய்வு பெறுகிறார். தனக்கு அடுத்தபடியாக பதவியேற்க நீதிபதி லலித்தின் பெயரை தலைமை நீதிபதி ரமணா என்று சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சரிடம் பரிந்துரை செய்தார். 1957 பிறந்த நீதிபதி லலித் 1983 பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பதிவு செய்தார். நீதிபதி லலித் 1983 முதல் டிசம்பர் 1985 வரை பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றியுள்ளார். ஏப்ரல் 2004 உச்சநீதிமன்றத்தால் மூத்த வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டார். நீதிபதி லலித் 2G வழக்கில் சிறப்பு பப்ளிக் பிராசிக்யூட்டராக உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டார். அனைத்து 2G அலைக்கற்றை ஊழல் வழக்குகளிலும் விசாரணை நடத்துவதற்காக மத்திய புலனாய்வு அமைப்பின் சிறப்பு அரசு வழக்கறிஞராக உச்சநீதிமன்றம் அவரை நியமித்தது. நீதிபதி லலித் முன்னாள் அட்டர்னி ஜெனரல் சோலி சொராப்ஜியுடன் 1986 முதல் 1992 வரை பணியாற்றியுள்ளார். அவர் வழக்கறிஞராக பணியாற்றும் போது குற்றவியல் சட்டத்தில் சிறப்பு நிபுணத்துவம் பெற்றார். நீதிபதி லலித் தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் செயல் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். செல்லுபடியாகுமா என்பதை விசாரித்த அரசியலமைப்பு அமர்வில் நீதிபதி லலித் ஒரு அங்கமாக இருந்தார். அவர் முத்தலாக்கை ரத்து செய்தார். மேலும் முத்தலாக் என்பது இந்திய அரசியலமைப்பின் 14வது பிரிவின் அடிப்படை உரிமையை மீறுவதாகவும் கூறினார். நன்றி.